ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு அப்படியே வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றத பாத்துறலாம் வெல்கம் பேக் டு ஸ்டூபிஸ் வேர்ல்ட் கொதிக்கிற தண்ணில வாழைக்காவை போட்டு 80% வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரை பண்றதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன் கடலை மாவு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வாழைக்காய் முக்கவாசி வெந்திருச்சு இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணி வெச்சதுல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா வேதல தடவி 15 மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வெஜ் ஃபிஷை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சுக்கோங்க கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கல் சூடாயிடுச்சு எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காவாக போட்டு மீன் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னர் சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க
பாருங்க நம்மளோட வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குல்ல. இதை நீங்க ரச சாதம் சாம்பார் சாதத்துல வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching. Like, subscribe, and comment.